டிஆர் பாலு மாமா அவர்களை, நான் பிறந்த குழந்தையிலேருந்து எனக்கு தெரியும். என்னை தூக்கி வளர்த்தவரில் அவரும் மிக மிக முக்கியமானவர். கோபாலபுரத்தில் தான் வளர்த்து பிறந்தது வளர்ந்ததெல்லாம். தமிழறிஞர் கலைஞர்களுடைய அன்புக்குரிய தம்பி, நம்முடைய முதலமைச்சர்களுக்கு உற்ற தோழர். தலைமை என்ன சொல்கின்றதோ அதை அப்படியே ஏற்று செயல்படுகின்ற ஒரு செயல் வீரர். விரும்புகிறாரோ அதை செய்யணும் அப்படிங்கிறதுல நம்முடைய பாலுமாமா அவர்கள் எப்பொழுதுமே தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்து முடிப்பவர் நம்முடைய டிஆர் பாலுமாமா அவர்கள். குறிப்பாக தலைவர் அவர்களிடம் அவர் ஒரு காரை பெற்றுவிட்டு அதற்கான தொகையை கொடுக்கவில்லை என்று அந்த நிகழ்ச்சியிலே தலைவர் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். இப்பொழுது வரை அது கொடுக்கலைங்க. இப்போ கழகத்துடைய ஒரு பொருளாளர் வேற, இப்போ வரைக்கும் கொடுக்கல, அடுத்த வருடமும் ஞாபகப்படுத்துவேன், கொடுக்குற வரைக்கும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். தலைவர் சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் குறிப்பிட்டாக வேண்டும். சேலத்தில் இரண்டாவது மாநில மாநாடு, அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் அனைத்து அணிகளும் மாநாட்டிற்காக நிதி கொடுத்தாங்க, போட்டி போட்டுக்கொண்டு நிதி கொடுத்தாங்க. இதுவரை வந்த நிதி 59 கோடி ரூபாய். சேலம் மாநாட்டிற்கு அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் அனைத்து அணிகளும் கொடுத்த நிதி. ஐடி விங்கினுடைய செயலாளர் சகோதரர் தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் ஐடி விங்கின் சார்பாக எங்களுடைய மாநாட்டிற்கு அவர் கொடுத்த தொகை 25 லட்சம். டிஆர் பாலுமாமா கழகத்துடைய பொருளாளர் எங்களுக்கு கொடுத்தது வெறும் 1 லட்சம். பொருளாளருக்கு டிஆர் பிராஜா கொடுத்தது 25 லட்சம், மாமா கொடுத்தது வெறும் 1 லட்சம். பரவாயில்ல, நிதி தான் கொடுக்கல. ஒரு பொருளாளர் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம்தான், இருந்தாலும் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுங்க, தகுதியான இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. டிஆர் பாலு அம்மா அவருடைய இந்த 4 புத்தகங்களை வெளியிடுகின்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சேலம் மாநாட்டை மிகச்சிறப்பான ஒரு வெற்றி மாநாட்டாக மாற்றிக்காட்டிய உங்கள் அத்தனை பேருக்கும், ஒருங்கிணைத்து உங்கள் அத்தனை பேருக்கும், இளைஞரணி தம்பிமார்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சேலத்தில் லட்சோபலட்சம் இளைஞர்கள் கூடிய நம்முடைய கழக இளைஞரணி மாநாட்டிற்கு பிறகு நாம் அனைவரும் ஒன்றாக பங்கேற்கின்ற முதல் நிகழ்ச்சி, அதுவும் இந்த அரங்கம் புதுப்பிக்கப்பட்டு நடக்கின்ற முதல் நிகழ்ச்சி என்று நினைக்கின்றேன். எனவே அதற்கும் இந்த நேரத்தில் நம்முடைய பொருளாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் நான் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் இளைஞரணி மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடை நடத்தி காட்டியிருக்கின்றோம். அதற்கான செலவு முழுக்கவும் பொருளாளராக அவர் தான் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். பாதை மாறா பயணம் அப்படிங்கிற இந்த புத்தகத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அணிந்துரையில் பாலு அவர்கள் கலைஞருடைய தொண்டரா, தோழரா, உடன்பிறப்பா, செல்லப்பிள்ளையா, பற்றாளரா என எண்ணுகிற அளவுக்கு எல்லாம் கலந்த கலவையாக இருக்கிறார் பாலு என்று எழுதியுள்ளார்கள். இங்கே குறிப்பிட்டு பேசினார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு கலைஞர் மீது பற்று கொண்டவர் நம்முடைய பொருளாளர் அவர்கள். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய வரலாற்றை நெஞ்சுக்கு நீது என்று 6 பாகமாக எழுதினார்கள். கலைஞர் வழியில் தன்னுடைய அரசியல் பயணத்தை பாதை மாறா பயணம் என ஒவ்வொரு பாகமாக பாலுமாமா வெளியிட்டு வரையில் பயணம் பற்றி பாதை மாறா பயணம் பாகம் 1 மற்றும் பாகம் 2 என 2 நூல்களை அவர் வெளியிட்டார். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் உரிமை குரல், மை வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ், பாதை மாறா பயணம் பாகம் 3, த மேன் அண்ட் மெசேஜ் என 4 புத்தகங்களோடு இந்த முறை நமக்கு கொடுத்துருக்கிறார். டிஆர் பாலுமாமா அவர்களை, நான் பிறந்த குழந்தையிலேருந்து எனக்கு தெரியும். என்னை தூக்கி வளர்த்தவரில் அவரும் மிக மிக முக்கியமானவர். கோபாலபுரத்தில் தான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம். முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய அன்புக்குரிய தம்பி, நம்முடைய முதலமைச்சர்களுக்கு உற்ற தோழர். தலைமை என்ன சொல்கின்றதோ அதை அப்படியே ஏற்று செயல்படுகின்ற ஒரு செயல் வீரர். உதாரணத்திற்கு எடுத்துக்காட்டாக ஒரே ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல விரும்புகின்றேன். நேற்று முன்தினம் சேலம் மாநாடு நீங்கள் எல்லாம் வந்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. தலைவர் அவர்கள்கிட்ட நான் வந்து நீங்கள் ஒரு மாலை 5:30 வாங்க, ஒரு 6 மணிக்கெல்லாம் உங்களுக்கு நாங்கள் மைக் கொடுத்துட்றோம், 6:30 நீங்கள் வந்து கிளம்பி பேசிட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு நான் வாக்குறுதி கொடுத்துருந்தேன். காலை 9 மணியிலேருந்து ஆரம்பித்து அத்தை கனிமொழி அவர்கள் தான் நம்முடைய கொடியை ஏற்றுறாங்க, மாணவரணி செயலாளர் மாநாட்டை திறந்து வச்சாங்க, கலை நிகழ்ச்சி, 22 பேச்சாளர்கள் பேசினாங்க, இல்லை ஆளுக்கு 10 நிமிஷம் அப்படின்னு. தலைவர் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டார். அப்போவும் பேச்சாளர்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, மேடைக்கு வந்துட்டாங்க. அதன் பிறகு ஒவ்வொருத்தராக நாங்கள் சீக்கிரம் முடிக்கணும், 1/2 மணி நேரத்தில் 7 பேர் பேசி முடிக்கணும். அப்போ தான் தலைவருக்கு 5:30 மணி அளவில், 5:45 மணி அளவில் மயக்க கொடுக்க முடியும். அப்பொழுது அண்ணன் தயாநிதி மாறன் பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவர்கிட்ட கொண்டு போய் சீட்டு கொடுத்தோன்னு அவர் கோச்சிக்கிட்டார், செல்லமாகவே கோச்சிக்கிட்டார், என்ன நிப்பாட்ட சொல்கிறீங்களா அப்படின்னு. அதே மாதிரி நான் அண்ணன் ஆராசன் அவர்கள் 10 நிமிஷம் முடி போய் முடிக்க சொன்னேன், அவர் பேசிக்கிட்டே இருந்தார், ஒரு 12-13 நிமிஷம் பேசினார். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி உரை. அதன் பிறகு கனியத்தை துணை பொதுச்செயலர் கனிமொழி அவர்கள் பேச ஆரம்பித்தாங்க. என்ன கேட்டாங்க, 8 நிமிஷம் பேசணும்னு, எத்தனை நீங்கள் பேசுங்க அப்படின்னு. ஆனால் கரெக்டாக 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்க. அதன் பிறகு நான் பேச வேண்டியது, நான் கிட்டத்தட்ட ஒரு 22-23 நிமிஷம் பேசினேன்.
அது பிறகு பாலுமாமா பேச போறாரா இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். மைக்க பிடிச்சாரு, வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் சொல்லிட்டு வந்துட்டாரு. அதற்காகவே ஒரு கோடி, அந்த அளவிற்கு தலைவர் வந்து உடனே அவர் சொன்ன நேரத்திற்கு அவர் அனுப்பணும், தலைவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யணும் அப்படிங்கிறதுல நம்முடைய பாலுமாமா அவர்கள் எப்பொழுதுமே தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்து முடிப்பவர் நம்முடைய டிஆர் பாலுமாமா அவர்கள். கடந்த ஆண்டு நடைபெற்ற பாதை மாற பயணம் பாகம் 1 மற்றும் பாகம் 2 வெளியிட்டு விடா எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது, புத்தகங்களை வெளியிட்டு பேசும்பொழுது, தன்னுடைய பிரசிடென்சி கல்லூரி பருவத்திற்கே திரும்பி போய் அவ்வளவு இளமையாக நகைச்சுவையாக அவர் பேசினார்கள். 1970களில் பாலுமாமா அவர்களும் தலைவர் அவர்களும் எப்படியெல்லாம் இணைந்து இளைஞரணியை கழகத்தை வளர்த்தார்கள் என்று எடுத்து அப்பொழுது கூறினார்கள். குறிப்பாக தலைவர் அவர்களிடம் அவர் ஒரு காரை பெற்றுவிட்டு அதற்கான தொகையை கொடுக்கவில்லை என்று அந்த நிகழ்ச்சியிலே தலைவர் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். இப்பொழுது வரை அதை கொடுக்கலைங்க. இப்போ கழகத்துடைய ஒரு பொருளாளர், இப்போ வரைக்கும் கொடுக்கல, அடுத்த வருடமும் ஞாபகப்படுத்துவேன், கொடுக்குற வரைக்கும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன் தலைவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய தலைவர் அவர்களை எல்லாருமே செல்லமா தளபதி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அதற்கெல்லாம் முன்பாகவே தலைவருக்கு இளந்தென்றல் அப்படின்னு ஒரு பட்டப்பேரை வச்சு அழைத்தவர் தான் நம்முடைய பொருளாளர் அவர்கள். அது மட்டுமல்ல, கழகத்தின் மூலம் ஏராளமான கலை நிகழ்ச்சிகளை நடத்தியவர். கோபாலபுரத்தில் கலைஞர்களோடு அவருக்கு இருந்த நெருக்கத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. கலைஞருடைய உண்மையான உடன்பிறவா தம்பியாக இருந்தவர் தான் நம்முடைய பொருளாளர் அவர்கள். ஒரு திமுக உடன்பிறப்பு எத்தனை வேகத்தோடு செயல்படுவான் என்பதை பார்த்தால் பாலுமாமா தான் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இதற்கு முன்பு வந்த புத்தகங்களில் தன்னுடைய அரசியல் பயணம் குறித்து அவர் எழுதியிருந்தார். இந்த முறை இன்றைக்கு வெளியிட்டுள்ள நூல்களில் ஒன்றிய அமைச்சராக தான் மேற்கொண்ட பணிகளை விளக்கி எழுதியுள்ளார். ஒன்றிய அரசனுடைய அமைச்சராக இருந்தபொழுது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பணிகளை ஒரு சுயபெருமையாக இல்லாமல் அப்பொழுது நடைபெற்ற அரசியல் சூழ்ச்சிகளோடு விளக்கமாக கூறியுள்ளார்கள். 1980 பின் இந்திய ஒன்றிய அரசியலில் கழகத்துடைய பங்களிப்பை பற்றி நாம் அறிய வேண்டும் என்றால் பாலுமாமா அவருடைய இந்த அத்தனை புத்தகத்தையும் நாம் படித்து தான் ஆக வேண்டும். இப்படி அவர் ஏராளம் புத்தகங்களை வெளியிடுவதன் உண்மையிலே அனைவரும் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் நம்முடைய திராவிட இயக்கமே படித்தும் வாசித்தும் பேசி எழுதியும் வளர்ந்த இயக்கம். நம்முடைய நீதி கட்சி தலைவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர் என நம்முடைய தலைவர்கள் அனைவருமே பத்திரிகை நடத்தியவர்கள். 100+ பத்திரிகைகளை நடத்திய இயக்கத்தின் இருந்தார்கள் என்றால் அது நம்முடைய திராவிட இயக்க தலைவர்கள் தான். அந்த வழியில் தான் இன்றைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமும் எழுத்திற்கும் வாசிப்பிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றது. அண்ணா 100 முன்னிட்டு கோட்டூர்புரத்தில் கலைஞர் அவர்கள் அண்ணா 100 நூலகத்தை திறந்தார். அதே போல கலைஞர் 100 நம்முடைய தலைவர் அவர்கள் மதுரையில் கலைஞர் 100 நூலகத்தை திறந்து வச்சிருக்கிறார். கலைஞர் 100 முன்னிட்டு தொகுதிக்கு ஒரு கலைஞர் நூலகத்தை திறக்க வேண்டும் என்று இளைஞர் அணிக்கு தலைவர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். இதுவரை 15 நூலகங்களை தமிழ்நாடு முழுக்க திறந்திருக்கின்றோம். அதே போல் கலைஞருடைய மூத்த பிள்ளை முரசொலியில இளைஞரணி சார்பாக முரசொலி பாசறை பக்கத்தை தொடங்கினோம். அது ஒரு வருடம் ஆகிவிட்டது. முத்தமிழிஞர் பதிப்பகத்தை இளைஞரணி சார்பாக தொடங்கி அதில் வெளியான கட்டுரைகளை தொகுத்து 9 நூல்களாக கொண்டு வந்துள்ளோம். இந்த நிகழ்ச்சியிலே நான் ஒரு பதிப்பாளராகவும் பப்ளிஷராகவும் இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்கின்றேன். அந்த புத்தகத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் வெளியிட்டாங்க. அதேபோல் எங்களுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் கலைஞர் 100 முன்னிட்டு ஒரு நடமாடும் நூலகத்தையும் கூட திறந்து வச்சிருக்கிறோம். 1500 புத்தகங்கள் அந்த நடமாடும் நூலகம் கழகத்தில் நம்முடைய தலைவர்கள் எழுதுகிறாங்க, பொருளாளர் எழுதி கொண்டிருக்கிறார், அமைச்சர்கள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள், புத்தகங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளும் நூல்களை வெளியிடுகின்றன. இப்படி ஒரு அறிவு இயக்கம் இந்திய ஒன்றியத்திலேயே கிடையாது. இதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் குறிப்பிட்டாக வேண்டும். சேலத்தில் 2வது மாநில மாநாடு, அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் அனைத்து அணிகளும் மாநாட்டிற்காக நிதி கொடுத்தாங்க, போட்டி போட்டுக்கொண்டு நிதி கொடுத்தாங்க. இதுவரை வந்த நிதி 59 ரூபாய். சேலம் மாநாட்டிற்கு அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் அனைத்து அணிகளும் கொடுத்த நிதி. ஐடி விங்கனுடைய செயலாளர் சகோதரர் தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா அவர்கள் ஐடி விங்கின் சார்பாக எங்கள் அணிக்கு எங்களுடைய மாநாட்டிற்கு அவர் கொடுத்த தொகை 25 லட்சம். TR பாலுமாமா கழகத்துடைய பொருளாளர் எங்களுக்கு கொடுத்தது வெறும் 1 லட்சம். பொருளாளருக்கு TRB ராஜா கொடுத்தது 25 லட்சம்.
மாமா கொடுத்தது வெறும் 100,000. பரவாயில்ல, நிதி தான் கொடுக்கல, ஒரு பொருளாளர் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். மாநாட்டிலும் இதே வேண்டுகோளை தலைவர்கிட்ட வச்சேன். இளைஞரின் மாநாட்டில் தலைவர்கிட்ட வேண்டுகோள் வச்சேன். இப்போ உங்களுடைய புத்த விழாவில் ஒரு பொருளாளர் உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம்தான், இருந்தாலும் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுங்க, தகுதியான இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. தலைவர் யோசித்தாலும் நீங்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்கள். எனவே இந்த உத்தக விழாவில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.